இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, தமிழகத்தின் 20 மிகப்பெரிய ரயில் நிலையங்கள். எதன் அடிப்படையில் இந்த 20 ரயில் நிலையங்கள் நான் சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில் நிலையங்கள் கொடுத்த வருவாய் ரெவென்யூ 2023-2024 ஆண்டுக்கான மிக அதிகமான வருவாய் ஈட்டி கொடுத்த முதல் 20 ரயில் நிலையங்கள் அப்படிங்கிற பட்டியலில் தான் நம்ம இன்னைக்கு இந்த ரயில் நிலையங்களோட தரவரிசையை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருவாய் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து வெளிவந்த அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் இந்த ரேங்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிளாட்ஃபார்ம் ஹைட், பிளாட்ஃபார்மோட லென்த்து, பிளாட்ஃபார்மோட நம்பர், ஸோ அந்த இதுபடி நான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸை நான் வந்து கனெக்ட் பண்ணல. பேஸ்ட் ஆன் ரெவென்யூ மட்டும்தான், ரெவென்யூ வச்சு மட்டும்தான் இந்தந்த ஸ்டேஷனை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 20வது இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 31,56,34,573 ரூபாய் வருவாய் ஈட்டி கொடுத்துருக்கு. இவ்வளோ வருவாய் ஈட்டி கொடுத்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய 20வது மிகப்பெரிய ரயில் நிலையம் அப்படிங்கிற பேரை கும்பகோணம் வாங்கியிருக்கு. அடுத்து 19வது இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 33 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்துருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் 33 கோடி வருவாய் ஈட்டி கொடுத்து நம்ம தமிழ்நாட்டில் 19வது மிகப்பெரிய ரயில் நிலையமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சுமார் 35 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து 18வது இடத்துல, அதாவது தமிழ்நாட்டில் 18வது மிகப்பெரிய ரயில் நிலையமாக செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது இடம். ஸோ 17வது இடம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். ஆண்டுக்கு 42 கோடி வருவாய் ஈட்டி கொடுத்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் 17வது மிகப்பெரிய ரயில் நிலையமாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அடுத்து 16வது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ 16வது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டுக்கு சராசரியாக 44 கோடி வருவாய் ஈட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய 16வது மிகப்பெரிய ரயில் நிலையமாக ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் இருக்குது. அடுத்து 15வது இடம். ஸோ 15வது இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன். ஆண்டுக்கு சராசரியாக 47 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 15வது ரயில் நிலையமாக திண்டுக்கல் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து 14வது இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ விழுப்புரம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு சராசரியாக 48 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து விழுப்புரம் 14வது இடத்துல இருக்கு. 13வது இடம், ஆண்டுக்கு சராசரியாக 49 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து தஞ்சாவூர் 13வது இடத்துல இருக்கு. தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் 13வது மிகப்பெரிய ரயில் நிலையமாக தஞ்சாவூர் இருக்கு. அடுத்து 12வது இடம். ஸோ 12வது இடம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன். ஸோ நாகர்கோவில் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 76 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து தமிழ்நாட்டின் 12வது மிகப்பெரிய ரயில் நிலையமாக நாகர்கோவில் ஜங்ஷன் இடம் வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ 11வது பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆண்டுக்கு சராசரியாக 92 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து திருப்பூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 11வது ரயில் நிலையமாக இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது இடம். ஸோ 10வது இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் இருக்க ஈரோடு தான். ஸோ ஈரோடு பார்த்தீங்கன்னா சுமார் 100 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து ஈரோடு 10வது இடத்துல இருக்கு. 9வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன். ஸோ சேலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 120 கோடி வருவாய் ஈட்டி கொடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 9வது ரயில்வே ஸ்டேஷனாக சேலம் ஜங்ஷன் இருக்கு. ஸோ 8வது இடம். ஸோ 8வது இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன். ஆண்டுக்கு சுமார் சராசரியாக 130 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து 8வது இடத்துல திருநெல்வேலி தான் இருக்கு. அடுத்து 7வது இடம் பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஆண்டுக்கு சுமார் 140 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து காட்பாடி ஜங்ஷன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 7வது ரயில் நிலையத்தின் இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஆண்டுக்கு சுமார் 150 கோடி கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 6வது இடத்துல இருக்கு. 5வது இடம் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ
200 crore கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து மதுரை ஜங்ஷன் தமிழ்நாட்டின் 5வது மிகப்பெரிய ரயில் நிலையமா இருக்கு. அடுத்து 4வது இடத்துல பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், 230 crore வருவாய் ஈட்டி கொடுத்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 4வது இடத்துல இருக்கு. ஸோ அடுத்து 3வது இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஸோ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 300 crore கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 3வது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கு. ஸோ அடுத்து 2வது இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், 50 crore கிட்ட வருவாய் ஈட்டி கொடுத்து சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 2வது ரயில் நிலையமாக இடம் பிடிச்சிருக்கு. அண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதுதான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் ரெவன்யூ அடிப்படையில் டாப் 20 ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ரெவன்யூ பேஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனோட லிஸ்ட்டு. டாப் 20லேருந்து 1 வரைக்கும் நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம ரயில்வேஸில் என்ன மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சாய் ரயில்வேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.